Ma, ma. Ani, Ani. Ayo, Ani. Ma, ma, ma. Ayo, yang mana ni kodar? Ma, kenapa cuma? Ma, ada tani kodar lagi. Jangan terima. Ani. Ma, ma, Ani. Ma, Ani. Ma, ma, yang terima. Ma, kodar boleh. Mutaya, ma, orang dalam. Mutaya, mutaya. Harga dengan ma, ma, kena ma aje. Mutaya, anda jaga no, orang orang halang lu mande. Ia nak cuti potet, nama uma ba itu tu potang ga. Kena ma soalnya. Adik kapur mana sandali Durga mande. அதுக்க அப்புறம் இந்த துர்கா வந்து என்ன கொன்னடி வேணும் மிரட்டிட்டு போயிருக்காப்பா. அவளு என்ன பண்ற பாருங்க, இருக்க அவளு போய் காப்பாத்துப்பா. துர்கா தான் கால் பண்றான். ஏய், உனதான் தெரியும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன புருஷா, உன் ஆத்தாளுக்கு எதுவும் ஆகலன்னு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி கோவப்படுறியே? அரிசி வாய மூடு. வீட்டுல ஆள் இல்லாத போ, வந்து வீரத்தை காட்டுறியா? உன என்ன பண்றன்னு பாரு. என்ன பண்ணுவ? உன் ஆத்தாள வீட்டுல இருந்து வெளியே தூக்கறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. அப்படி இருந்தும் ஏன் அவளை சும்மா விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? தோ நான் அவளை கொல்ல போறேன்னு தெரிஞ்சதும் நீ அலறி அடிச்சுக்கிட்டு வந்த பாரு. அதுக்கு அப்புறம் உங்க குடும்ப குத்து விளக்கு உமாவுக்கும் ஜெகனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கணுமே. அதுக்கு இப்படி ஏகப்பட்ட காரணம் இருக்கு. அதான் அவளை சும்மா அப்படி பூச்சாண்டி காட்டி விட்டுட்டு வந்துட்டேன். ஏய், என் குணம் தெரிஞ்சு இப்படி ஓவரா பண்றல்ல? ஏய், எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இப்போ உன் மூஞ்ச அப்படியே போய் கண்ணாடியில பாரு. மரண பயம்னா என்னன்னு அதுல தெரியும். சாவ விட கொடுமையானது இந்த மரண பயம்தான். அதை விட கொடுமை உங்க உமா நாளைக்கு பட போற அசிங்கம். இது பா, மரியாதையா உமா விட்டுட்டு ஓடி போயிடு. அப்படி இல்ல எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை கண்ட தொட்டமா வெட்டி போட்டுருவேன். நீ வெட்டி போட்டாலும் சரி, இல்ல வீட்டுக்குள்ள உக்காந்து குட்டி போட்டாலும் சரி, நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. உன்னால ஒரு பண்ண முடியாது. அந்த உமாவை நான் பண்ண போற கொடுமையில நீ ரத்த கண்ணீர் வடிக்கணும்டா. துர்கா அப்பாவை ஏன் கொன்னோ, துர்காவை ஏன் விட்டு வச்சோன்னு நீ வெம்பி வெம்பி சாவணும். ஹேய், உமாவை எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்னை என்ன பண்றன்னு பாரு. ஐயோ முத்தையா, என்னப்பா வேண்டாப்பா சொன்னா கேளு. சும்மா இருமா, எப்படி அவளை சும்மா விட முடியும்? மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அவளை கண்ட திரும்ப புதையா பாருங்க. நீ அவன் கோபம் போற, ஐயோ அவன் போற வேகத்தை பார்த்தா அவளை ஏதாவது பண்ணிடுவா போல இருக்கு. சீக்கிரமா அம்மா, அம்மா பிளீஸ் அழாதம்மா. சூரிய எங்கேயும் போயிருக்க மாட்டாமா? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இதுக்கு முன்னாடி என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணதே இல்லடி. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இதுக்குதான் காயத்ரி நான் அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டான்னு. ஐயோ நீ வேற சும்மா இரு. அத்தை, சூர்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் கோவத்துல இப்படிதான், எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாரு. நீ இப்படி சாதாரணமா சொல்லிடலாமா, ஆனா பெத்த வயிறு அவ்வளவு சீக்கிரத்துல ஆறாதுமா. காயத்ரி, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. சூர்யா சரியாகணும்னா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். வாய மூடி. நீ வீட்டை விட்டு போறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? நீ கஷ்டப்பட்டதுக்கு எந்த யூஸும் இல்லாம போயிடுச்சே. ஆனா நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சூர்யா கண்டிப்பா இங்க வரமாட்டாரு. அவர் வந்துருவாரு சுப்பு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. வேணாம் காயத்ரி, நீ முதல்ல அமைதியா இரு. எனக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல சுப்பு.
நீ போறேன் போறேன்னு சொல்றல, அத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண காயத்ரி, நீயும் சூர்யாவும் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாருமே நல்லா தான் இருப்போம் சுப்பு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? முதல்ல சூர்யா எங்க இருக்கான்னு தெரியட்டும், அதுக்கப்புறமா உங்க ஆர்குமெண்ட் வச்சுக்கோங்க. சுப்பு அண்ணே, என்னமா ஏமா அழுதுகிட்டு இருக்கீங்க? சூர்யா ஆபீஸ்ல சண்டை போட்டுட்டு எங்கேயோ கோச்சிட்டு போயிட்டாராம். சூர்யா மொபைலுக்கு கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. அண்ணே எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுமா, என்ன பண்ணணும்? நீயும் நானும் போய் சூர்யா ஆபீஸ் வரைக்கும் பாத்துட்டு வரலாமா? என்ன யோசிக்கிற? ப்ளீஸ் நான் கூட வாண்ணே. இல்ல இல்ல சுப்பு, நீ வீட்லயே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். அண்ணே நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. நான் சொல்றத கேளு, நீ வீட்லயே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். ஆமா சுப்பு, அண்ணன் மட்டும் போயிட்டு வரட்டும். அதான் ஏற்கனவே மாமா போயிருக்காருல்ல, நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி. அம்மா அழாதம்மா, அதான் அண்ணனும் தேடி போயிருக்காருல்ல. அழாதம்மா, ப்ளீஸ். ஒண்ணும் ஆகாது சூர்யா, கிடைச்சிரு வரத்த. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. உக்கார உக்கார. என்ன டார்லிங், இந்த இடம் எப்படி இருக்கு? என்ன என்ன கடத்திட்டு வந்தா? என்ன ஏண்டா கடத்திட்டு வந்தியா? இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு, அதான் நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து மேட்ச் பார்க்கலாம்னு தான் கேக்குற. பாரு கேள்விய வேணாம், தப்பு பண்ற. தப்புதான் தப்புதான் பண்றேன் செல்லம், ஆனா அத சரியா பண்றேன். பேசுடா பேசு, என் மாமா கிட்ட மாட்டுவல்ல அப்ப இருக்கு உனக்கு. யாரு? முத்தையாவா? அவன் முத்தையா இல்ல, சொத்தையா. அவன் மட்டும் இல்ல, வேற யாருனாலயும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், மத்தவங்கள மாதிரி என் மாமனி நினைச்சிட்டியா? அவர் உன்னை முறைச்சு பார்த்தாலே போதும், நீ மொத்தமா முடிஞ்சிருவ. பாரு, மாமனை விட்டு கொடுக்காம பேசுவீங்களோ? இத பாரு, என்ன முடிக்கணும்னா உன் மாமா இல்லடி, அந்த யமனால கூட முடியாது. உன்னை கொல்றதுக்கு அந்த யம என்ன வரணும்? இந்த கட்டை அழுத்த விடு, நானே உன்னை கொன்னுடுறேன். என்னடி பத்ரகாளி மாதிரி பேசுற? உன்னை மாதிரி அயோக்கியனை அழிக்கணும்னா என்ன மாதிரி பொண்ணுங்க பத்ரகாளியா மாறதுல தப்பே இல்ல. நீ பத்ரகாளியா மாறு இல்ல பத்மினியா கூட மாறு, ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியா மாறு. கையிடு, அதுக்கு நான் சாவணும் முதல்ல. ஏண்டி நான் வாழ்றத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி சாவறத பத்தியே பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒருத்தருக்கு பொண்டாட்டியா இருக்கறத விட பொணமா இருக்கிறது எவ்வளவோ மேல. நீ பொணமாயிட்டா நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? இத பாருமா, நான் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ அமைதியா இருந்தா உனக்கும் நல்லது, அது எனக்கும் நல்லது. அதுக்கு முன்னாடி நீ என் மாமா கிட்ட மாட்டுவடா. அதையும் தான் பார்க்கலாமே. பார்க்கலாம் பார்க்கலாம். கோவத்துல கூட நீ அழகா தாண்டி. சீ கையடு. சரி செல்லம், நான் கடைக்கு போயிட்டு வரேன். அப்புறம் நான் வர வரைக்கும் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இரு. ஏன்னா இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஈ காக்கா கூட இருக்காது. பாட்டா சீ.
சம்பந்தி, நான் தான் பேசுறேன். சொல்லு செல்வம். நான் சூர்யாவை பார்த்துட்டேன். அப்படியா, எங்க இருக்காம? எங்கன்னா ஆழ்வார்த்தர் நகர்ல மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா மூணாவது ரைட். சூர்யா அங்க தான் இருக்காரு. சரி, இதோ வந்துறேன். சரி, வந்துருங்க. சூர்யா, எதுக்கு சூர்யா இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்க சூர்யா. உங்ககிட்டயும் உன் தங்கச்சி கிட்டையும் கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி எவ்வளவு தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் அநியாயமா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. சூர்யா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க. எது வீடு? என் வீடு நிம்மதியா இருந்துச்சு. எப்ப உன் தங்கச்சி என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் அந்த வீடு இப்ப நரகமா போச்சு. சும்மா எங்களே குத்தம் சொல்லாதீங்க சூர்யா. நாங்க உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் ஊரை விட்டே கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். அதுக்குள்ள என் தங்கச்சி இந்த உலகத்தை விட்டே போன முடிவு பண்ணிட்டா. காயத்ரி தானே எங்களுக்கு கூட்டிட்டு வந்தா. அவளை பத்தி தெரிஞ்சதுனால தான் நானே உங்ககிட்ட வந்து கேட்டேன். எங்களை வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? நீங்க எங்களை போங்க போங்கன்னு விரட்டுறீங்க. காயத்ரி வா வான்னு கூப்பிடுறா. இதை பாரு, என் பொண்டாட்டி அப்படிதான் கூப்பிடுவா. நீங்க ரெண்டு பேரும் வந்தது தப்புதான். ஐயோ ப்ளீஸ் சூர்யா, எங்களை புரிஞ்சுக்குங்க. சுப்பு முன்ன மாதிரி இல்ல, இப்ப திருந்துட்டா. ஏய், அவர் திருந்தனால்தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையுமே. என்ன மாதிரி காயத்ரிக்கு சுப்பு பிடிக்காதவளா இருந்திருந்தா எங்க வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா இப்ப பாரு, சுப்புவும் நிம்மதியா இல்ல, நானும் நிம்மதியா இல்ல, என்னால காயத்ரி நிம்மதியா இல்ல, எங்க மூணு பேரோட குடும்ப வாழ்க்கையை நிம்மதி இல்லாம போச்சு. செல்வம், நானும் ஒரு மனுஷன்தான். பிடிக்காத ஒருத்தியோட நான் எப்படி வாழ்றது? வீட்டுல கோவத்தை காமிக்க முடியல. அந்த கோவத்துல ஆபீஸ்ல எவன பார்த்தாலும் நான் திட்டுகிட்டு இருக்கேன். இதை இப்ப கூட பாரு, பைத்தியக்கார மாதிரி ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு செல்வம், கடைசியா சொல்றேன், சுப்பு சாவரத்துக்குள்ள நான் செத்துருவே நினைக்கிறேன். சூர்யா, வாங்க சம்மதி. டேய் சூர்யா, உனக்கு என்னடா பைத்தியமாடா பிடிச்சிருக்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? உன்னை யார் இங்க வர சொன்னது? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி இருக்க? இன்னைக்கு என்னப்பா நடக்கணும்? பிடிக்காத ஒருத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ன வரவிடாம பண்ணிட்டு இருக்கீங்களா? சும்மா இதையே சொல்லாதடா. பாவண்டா சுப்பு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ சாக போறான். அவளுக்கு நீ சந்தோஷத்தை காட்டுன்னு சொல்லல, இரக்கம் காட்டுன்னு தான் சொல்றோம். என்னால இரக்கம் காட்ட முடியலப்பா. அவளை பார்த்தாலே அவ எனக்கு பண்ண டார்ச்சர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. டேய், மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தான்டா மனுஷ தன்மை. இப்ப கூட சுப்பு உன் பொண்டாட்டியா நினைச்சு வாழ சொல்லடா. அவ பாட்டுக்கு நம்ம வீட்டுல ஒருத்தியா இருந்துட்டு போட்டோமே. அப்பா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை நீ கேளு. குடும்பம்னு இருந்தா ஆயிரம் பிரச்சனை இருக்கதான்டா செய்யும். அதை சமாளிச்சு கொண்டு போறவன் தான் குடும்ப தலைவர். நீ குடும்ப தலைவனா இருக்க தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா இரு. வீட்டுல இருக்கிற கோவத்தை ஆபீஸ்ல காட்டுறதும், ஆபீஸ் பிரச்சனையை வீட்டுல காட்டுறதும் ஆம்பளைக்கு அழகு இல்லடா. நீ கிளம்பு, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்ல, நான் வரல. கிளம்புன்னு சொல்றேன்ல சூர்யா, கிளம்பு. நீயும் கிளம்பு செல்வம், கிளம்புடா. வண்டி ஏறா. மங்கள ரூபிணி மதியனி சூரியனி மன்மத பாணியளே, சங்கடம் தீர்ந்திட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கண பாணிய கலைமுகம் கண்டனல் கற்பக காமினியே, ஜெய ஜெய சங்கரி கௌரி பாகரி துர்க்க நிவாரணி காமாட்சி.
நீ அம்மா கருணை காட்டணும். இருக்க அம்மா, நீ எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்மா. அம்மா அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, தாலி காத்த காளியம்மா, என் புருஷ எந்த நோய் நொடியும் இல்லாம 100 வருஷம் நல்லா சந்தோஷமா வாழணும். அட அத்தா, எப்ப வந்தீங்க பாத்தீங்களா? அவருக்கு எம்எல்ஏ என்ன கோபம் இருந்தாலும் சுமங்கலி பூஜை வச்ச உடனே என்ன ஆசீர்வாதம் பண்ண வந்துட்டாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தான். என் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா அடிச்சு கட்டி போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டு மிரட்டிட்டு இங்க வந்து சுமங்கலி பூஜை பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ, என்னங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அத்தையே, நான் கொல்ல போறனா? ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? அவங்க அவங்க எனக்கு அத்தை இல்லைங்க, எனக்கு இன்னொரு அம்மா. அவங்கள போய் நான் எப்படிங்க? ஏய், சும்மா ஓவரா நடிக்காத. என்னங்க நீங்க, நேத்து நைட்டு சுமங்கலி பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு காலையில குளிச்சு முடிச்சு பூஜையில உக்காந்த நான் வேற எங்கேயுமே வெளியில போகல. வேணா இவங்களை எல்லாம் கேட்டு பாருங்க. ஆமா தம்பி, காலையில இருந்து துர்கா இங்கதான் இருக்கா. என்னமா நீங்க இதுக்கு உடந்தையா? என்னங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் நல்லவளா நடந்துகிட்டாலே உங்களுக்கு பிடிக்காது. இதுக்குதான் நான் நானாவே இருந்துட்டு போகணும்ன்ற. ஏய், அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன். அடிக்கிறியா நீ? முத்தையா, மா நீங்க ஏமா அங்க வந்தீங்க? ஐயோ, நீ எதுக்குப்பா இங்க நிக்கிற? வா அத்தை, வாங்க அத்தை. நல்ல வேளை, எங்க நீங்க வராமையே போயிடுவீங்களோன்னு பயந்த. கரெக்டா சுமங்கலி பூஜை அன்னைக்கு வந்துட்டீங்க. அடச்சே, வாய முடி. ஏப்பா, நீ எதுக்குப்பா இங்க வந்த? வா வீட்டுக்கு போலாம். இவ்வளவு போனா போகுது போனா போகுதுன்னு விட விடதான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஓ, விடுப்பா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. தெரிஞ்சு ஏன் இங்க வந்த? வா போலாம். அத்தை, ஒரு நிமிஷம், வந்ததே வந்துட்டீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அத்தை. வேண்டாப்பா முத்தையா, விட்டுடுப்பா. இது ஒரு சாக்கடை, இதுல நாம விழுந்தாலும் நம்ம மேல அது விழுந்தாலும் அசிங்க நமக்குதான். ஏ காமாட்சி, யார பார்த்து சாக்கடைங்கிற? இது எங்க குடும்ப பிரச்சனை, தேவையில்லாம இதுல தலையிட்ட அப்புறம் நீ அசிங்கப்பட்டு போயிடுவ. ஏய், உனக்கு எதடி குடும்பம்? ஒழுக்கம் கெட்டவளே, உன்னை சும்மா விட சொல்றது உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இல்ல, என் புள்ள திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னுதான். யாரு ஒழுக்கம் கெட்டவ? நானா இல்ல உன் வீட்டுல உன்ன வளர்த்திருக்கியே ஒரு ஓடு காலி, அவளா? திரும்பவும் அதே ஜெகன் கூட அவ ஓடி போயிட்டான்னு கேள்விப்பட்ட? என்ன கொல்ல போறியா? ஏய் சஸ்பெண்ட் போலீஸ். ஆமாண்டா, நான் தான் உன் ஆத்தால கொல்ல போறேன்னு சொல்லி கட்டி வச்சு மிரட்டின. நான் தான் உங்க உமாவை தூக்கின. நீ சரியான ஆம்பளையா இருந்தா அவளை கண்டுபிடிச்சு காட்டுற, பாக்கலாம். வேணாண்டி, சின்ன பத்தி என்ன விட உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனாலதான்டா சொல்றேன், அந்த உமாவுக்கும் ஜெகனுக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. தடுப்பாண்டி, என் புள்ள தடுப்பான், கிழிப்பான். இது ஏன் டைம், காத்தும் சரி காலமும் சரி எனக்கு சாதகமா தான் அடிக்கும். ஓ அப்படியே, பார்க்கலாண்டி. உங்கிட்ட இருக்கிற உமாவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. அப்படி நான் கண்டுபிடிக்கல, என் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன்டி. சவாலா புருஷா? எனக்கு சவால ஜெயிக்கிறதெல்லாம் வேடுங்கத்தா, ஜெயிச்சிட்டு சொல்றேன், அப்பதான் கிக்கா இருக்கும். பார்க்கலாண்டி பார்க்கலாம், உமாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன ஆகுறன்னு பாரு. வாங்கம்மா போலாம். நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க?
நீ சொல்றா, நான் அப்படியேதான் இருக்கேன். சேம் ஜாப், சேம் ஃபேமிலி, சேம் ஹவுஸ். என்ன சொல்ற, ஒண்ணுமா வேலை மாறல? அடிக்கடி மாறிட்டே இருக்கிறதுக்கு இதுன்னு சிஎம் வேலையா? யார் மூச்சு மாறணும்? கடனாச்சு வாங்கி காரில் போகலான்னு நினைக்கிற நீயா, இல்லை கடனே இல்லாமல் சந்தோஷமாக நடந்து போகிறேனே நானா?